அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, வரலாற்றிலே மிகவும் இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். உலகில் உள்ள 184 நாடுகள் இன்றைக்கு முடங்கி போயிருக்கின்றன இந்த கொரோனா வைரஸ். எப்படியெல்லாம் ஒரு நாடு மற்ற நாட்டோடு போரிட வேண்டும் என்று யுக்திகளை கண்டறிந்து பலவிதமான போர்க்கருவிகளையெல்லாம் வாங்குகின்ற இந்த வியாபார உலகத்திலே இந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி இத்தனை நாடுகளையும் சேர்த்து புரட்டி போட்டிருக்கிறது என்பதை நாம் நினைக்கின்ற பொழுது மனிதன் அவ்வளவுதான், நமக்கும் மேல் இறைவன் இருக்கின்றார் என்பதை இந்த காலகட்டத்திலே நாம் உணர கடமைப்பட்டிருக்கின்றோம். திருச்சபையினுடைய வரலாற்றிலே அன்புக்குரியவர்களே, வத்திக்கான் தொடங்கி வில்லியனூர் நமது திருத்தலம் பங்கு வரைக்கும் உலகளாவிய வகையிலே அனைத்து தேவாலயங்களும் மற்றும் திருத்தலங்களும் வழிபாட்டு இடங்களும் ஒரே நேரத்திலே உலகளாவிய விதத்திலே மூடப்பட்டிருப்பது இதுதான் எனக்கு தெரிந்தவரை வரலாற்றிலே முதல் முறை என்று கருதுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழலிலே நம்முடைய பேராயர் மெதகு அந்தோணி ஆனந்தராயர் அவருடைய வழிகாட்டுதலுக்கும் அரசின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதார உதவிகளுக்கும் நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக 24 மணி நேரமும் நமக்காக நம்முடைய உயிர் காக்க தியாகப்பணி ஆற்றுகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள், மிக குறிப்பாக இந்த காலகட்டத்தில் சட்டம் ஒழுங்கு இவைகளை நாம் கடைபிடிக்க நமக்கு உதவுகின்ற காவல்துறையினர் அனைவருக்கும் நம்முடைய சிறப்பான பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாட்களிலே எல்லா நிலைகளிலும் நீங்கள் ஒத்துழைப்பு தந்து நமது வில்லியனூர் பங்கு மக்கள் மிகவும் ஒழுங்கு கிரமமாக நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நினைத்து பெருமை அடைகின்றோம். குறிப்பாக நம்முடைய குழந்தைகள், இளைஞர்கள் வீடுகளிலே இருப்பது எவ்வளவு கடினம் என்பதை நாம் உணர்ந்தும் கூட இவர்களையெல்லாம் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து இன்னும் வருகின்ற காலங்களிலேயும் தொடர் ஒத்துழைப்பை தந்து இந்த ஒரு பெரிய ஒரு போராட்டத்தில் நாம் வெற்றி பெற தொடர்ந்து நாம் இறை வேண்டல் செய்வோம். இறை ஆசீர் உங்களோடு இருக்க உங்களை வாழ்த்துகின்றேன். எனவே இந்த காலகட்டத்திலே நாம் நம்முடைய பாஸ்கா பெருவிழாவை புனித வார நிகழ்வுகளை கொண்டாட எதிர்நோக்கி இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து நம்முடைய திருத்தல திருவிழா நாம் கொண்டாட இருக்கின்றோம். இந்த திருத்தலத்திலே பாஸ்கா பெருவிழா எவ்வளவு சிறப்பாக இடம்பெறும் மற்றும் அதைத் தொடர்ந்து நம்முடைய திருவிழா எவ்வளவு கோலாகலமாக இருக்கும் இவைகளையெல்லாம் நாம் நினைக்கின்ற பொழுது இந்த நாட்களிலே இந்த நம்முடைய திருத்தல மைய முதன்மையான நுழைவாயில் மூடியிருப்பதை பார்க்கின்ற பொழுது மிகவும் வேதனையான ஒரு சூழல் நமக்கு இருக்கிறது. இந்த நெருக்கடியான சூழலிலே இவைகளையெல்லாம் நாம் எப்படி கொண்டாடலாம் என்று நமது பேராயருடைய வழிகாட்டுதலுக்கு இணங்கி பின்வரும் வழிமுறைகளை கடைபிடிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நேரம் கருதி உங்களுடைய பொறுமையை கருத்தில் கொண்டு குருத்து ஞாயிறு இது பற்றிய அறிவிப்பையும் திருவிழா பற்றிய அறிவிப்பையும் மட்டும் செய்கின்றேன். குருத்து ஞாயிறு அன்று பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, பிறகு பாஸ்கா, இது பற்றிய அறிவிப்புகளை உங்களுக்கு பிறகு நான் கொடுக்கின்றேன். குருத்து ஞாயிறு வருகின்ற 5ஆம் தேதி நாம் அதை கொண்டாடுகின்றோம். நம்முடைய வில்லியனூர் பங்கை சார்ந்த இந்த இடத்திலேயும் மற்றும் கிளை பங்குகளிலேயும் பொதுமக்கள் பங்கேற்கின்ற திருப்பலி இருக்காது. குருத்துகள் மந்திரிக்கப்படுகின்ற சடங்கும் நடைபெறாது. நான் இந்த ஆலயத்திலே, நம்முடைய திருத்தல ஆலயத்திலே தனியாக திருப்பலி நிறைவேற்றுகின்றேன். பங்கு மக்கள் நீங்கள் அனைவரும் தயவுசெய்து வலைதளத்தின் வழியாக அதை தொலைக்காட்சியிலே ஒரு
கேபிள் வழியாக நீங்கள் அதை பொருத்தி கொள்ளலாம். தொலைக்காட்சி வழியாகவே அந்த ஸ்க்ரீன் வழியாகவே நீங்கள் பார்க்கலாம். காலை 7 மணிக்கு ஹோலி கிராஸ் டிவி வலைதளத்திலே யூடியூப் அதில் வழியாக உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். நம்முடைய பங்கு மக்கள் அனைவரும் தயவுசெய்து இந்த திருப்பலியிலே பங்கெடுக்குமாறு மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் வீடுகளில் இருந்தாலும் கூட இந்த திருப்பலி செல்லும். இந்த திருப்பலி இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும். எனவே காலை 7 மணி என்பது எல்லோருக்கும் வசதியாக இருக்கும் என்பதனால் அந்த நேரத்தை நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். எனவே அனைத்து குடும்பங்களும் முடிந்த வரைக்கும் இந்த கைபேசி வழியாகவோ வலைதளத்தின் வழியாகவோ நெட் எது வேண்டுமென்றாலும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதன் வழியாக நீங்கள் என்னோடு இணைந்து இந்த திருப்பலியை கொண்டாடுமாறு மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். குருத்துகள் பிறிதொரு நாளிலே மந்திரிக்கப்பட்டு உங்களுடைய வீடுகளுக்கே வந்து கிடைக்குமாறு அதற்கு நான் ஏற்பாடு செய்கின்றேன். எனவே இந்த கொரோனா நோய் முடிந்த பிறகு வீடுகளையெல்லாம் மந்திரிக்கலாம் என்ற எண்ணமும் இருக்கிறது. அப்பொழுது உங்களுக்கு அந்த குருத்தோலைகளை கண்டிப்பாக கொடுப்போம் என்று சொல்கின்றோம். எந்த ஒரு வீடும் குருத்து அந்த சிலுவை இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதனால் அந்த குருத்தோலைகளை கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். எனவே இந்த வலைதளத்திலே ஒளிபரப்புகின்ற இந்த திருப்பலியிலே அனைவரும் பங்கெடுத்து ஜெபிக்குமாறு மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மற்ற அறிவிப்புகள் அடுத்து வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு கொடுக்கப்படும். அன்புக்குரியவர்களே, பொதுவான ஒரு அறிவிப்பு நம்முடைய பேராயருடைய அறிவுறுத்தலின் பேரிலே உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய திருவிழா முன்னரே திட்டமிட்டபடி 18ஆம் தேதி கொடியேற்றம், 26ஆம் தேதி திருவிழா. இப்படிப்பட்ட சூழலிலே நாம் திருவிழா என்பது நிச்சயமாக நாம் சிந்திக்க வேண்டும். பெருவாரியான மக்கள் முதலில் வருவார்களா என்ற சந்தேகம், வந்தாலும் பிரச்சனை, வரவில்லை என்றாலும் பிரச்சனை. எனவே இந்த திருவிழா நாட்களை நாம் தள்ளி போடுகின்றோம். மீண்டுமாக நம்முடைய பேராயர் சொல்கின்ற ஆலோசனையின் அடிப்படையிலே மறு தேதி உங்களுக்கு அறிவிக்கப்படும். நம்முடைய திருவிழா இந்த ஆண்டு மிக எளிமையாக கொண்டாடலாம் என்று நினைக்கின்றோம். மாதாவினுடைய அருளினால் எல்லாம் சிறப்பாக நடைபெறும். எனவே திருவிழா திட்டமிட்டபடி 18ஆம் தேதி தொடங்கி 26ஆம் தேதி நிச்சயமாக இடம்பெறாது, மறு தேதி உங்களுக்கு அறிவிக்கப்படும். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலே தயவுசெய்து நீங்கள் வீடுகளிலே இருக்குமாறு மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சமீபத்திலே ஒரு சில செய்திகளை நாம் கேட்டோம். நாம் கட்டுப்பாடோடு ஒழுங்கோடு இருக்க வேண்டும். இவைகளையெல்லாம் நாம் ஏன் சொல்கிறோம், இந்த கட்டுப்பாடுகளெல்லாம் எதற்கு என்று சொன்னால் 2 காரணங்கள் நமக்கு தெரிய வேண்டும். முதலிலே நாம் ஒவ்வொருவரும் நமக்கு அடுத்து இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு பொறுப்பானவர்களாக இருக்க வேண்டும். என்னால் மற்றவர்களுக்கு எந்த இடைஞ்சலும் இந்த சமூகத்திலே வரக்கூடாது. அடுத்து இருக்கின்றவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் என்னால் நேரக்கூடாது. எனவே நான் வெளியே செல்வதனால் எனக்கு நோயும், என்னை சார்ந்த என்னுடைய குடும்பத்தாருக்கும், அதைத் தொடர்ந்து என்னுடைய அந்த சமூக வாழ் மக்களுக்கும் வருகிறது என்று சொன்னால் அதற்கு நான் பொறுப்பாளியாக இருக்கக்கூடாது. எந்த விதத்திலும் அதற்கு நான் பொறுப்பாளியாக இருக்கக்கூடாது. எனவே இந்த கூட்டு வழிபாடுகளை எல்லாம் ஏன் நாம் தவிர்க்கின்றோம் என்று சொன்னால், கொஞ்ச நாளைக்கு இந்த சமூகத்தின் மேல் கொண்டிருக்கின்ற அக்கறையினால், அடுத்தவர் மேல் கொண்டிருக்கின்ற உண்மையான இந்த அன்பினால் இதையெல்லாம் நாம் நல்ல முறையில் எடுத்துக்கொள்வோம். வீடுகளிலேயே தங்கியிருப்போம், வெளியே தயவு செய்து வர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். 2வது காரணம், 144 இந்த சட்டம் இன்றைக்கு அமலுக்கு இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற இந்த சூழலிலே சட்டத்தை மீறுவது தப்பு, கட்டளைகளை மீறுவது பாவம் என்று சொன்னால் நம்முடைய இந்த கட்டுப்பாடான சட்டத்தை மீறுவது கூட சரியில்லை. அதுவும் ஒரு விதத்திலே குற்றம்தான். குற்றம் மட்டுமல்ல, மிகப்பெரிய குற்றம், அதுவும் இந்த காலகட்டத்தில். தயவுசெய்து எனவே முடிந்த வரைக்கும் எல்லோரும் அவசியமான தேவைகளுக்கு தவிர எல்லோரும் வீடுகளிலே இருங்கள். 14ஆம் தேதி வரைக்கும் நமக்கு இந்த கெடுவை கொடுத்திருக்கிறார்கள். ஒத்துழைத்து அரசாங்கத்திற்கும் நம்முடைய பேராயர் அவருடைய வேண்டுகோளுக்கும் இணங்கி இந்த நாட்களிலே நாம் ஜெபத்தில் இணைந்திருப்போம். அன்னை மரியா நமக்கு நிச்சயமாக அருள் புரிவார்கள். இந்த இடத்திலே நான் முன்னே சொன்ன போன்று 1971 புயல் சீற்றத்திலிருந்து நம்மை காத்த இந்த அன்னை நிச்சயமாக நம்மை இந்த சீற்றத்திலிருந்து இதுவரைக்கும் காத்து கொண்டுதான் இருக்கின்றார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம், உலகமே வியக்கின்றது.
இது வேறு எந்த ஒரு அருளினாலும் எந்த ஒரு முயற்சினாலும் இல்லை. அன்னை மரியாளனுடைய ஆசீர் நம்முடைய பெரும் ஒத்துழைப்பு, இது ரெண்டும் தான், வேறு ஒன்றும் கிடையாது. எனவே இந்த ஒத்துழைப்பும் அன்னை மரியாளனுடைய ஆசீரும் தொடர்ந்து நமக்கு கிடைக்க இந்த நமது புதுவை மற்றும் தமிழகம், நம்முடைய இந்தியா, உலக நாடுகள் அனைவரையும் அன்னை மரியா காப்பாற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் இந்த இடத்திலே திருப்பலி நாங்கள் கொண்டாடுகின்றோம். இந்த இடத்திலே அன்னை மரியாவினுடைய திருப்பாதம் பற்றி ஜெபிக்கின்றோம். இந்த ஜபம் நமக்கு வெற்றியை தரும் என்பதிலே சந்தேகமில்லை. எனவே மகிழ்ச்சியோடு இருங்கள், வீடுகளிலே இறை வார்த்தையை படியுங்கள், கூடி ஜெபியுங்கள். மிக முக்கியமான ஒன்று, அன்னை மரியாவினுடைய ஆசீர் உங்களோடு இருக்கட்டும். இறைவன் என்றும் வாழ்த்த பெறுவாராக. உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக நன்றியையும் ஆசீரையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.